ஒரு வாட்ஸ்அப் கால் வந்தது, கைலாஸ் வந்து பேசுகிறோம். எல்லாரும் பேரரசனா ஊர் பேர இருப்பாங்க, ஆனால் அவர் வேற கோணத்தில் பார்த்தாரு. அவர் வந்து தேடப்படுற ஒரு நபராக தான் இங்கே குற்றவாளியும் சொல்றதுனால யாரும் குற்றவாளி ஆக முடியாது. குற்றவாளி நானும் சொல்லல, கலைஞர்கள் பட்ட யார் கொடுத்தா எம்ஆர் ராதா அவர். எம்ஆர் ராதா குழம்பு வச்சு குற்றத்தில் ஜெயிலுப்பட்டு வந்தவர். நீங்கள் எனக்கு நீங்கள் இங்கே யாரும் சொல்லுங்க முதல்ல. நம்ம திருவனந்த வாரியரா இந்து மத வளர்க்குறதுக்கு எங்கள் அம்மா உங்கள் அம்மா உங்கள் அம்மாவில் அம்மா மோதியை பத்தி தப்பான மனிதன் சொல்லிருக்கேன், உங்களுக்கு கோபம் வர வேணாமா? அப்படியே ஒரு பிரதமர் வந்து ஒரு காலை தூசிக்கோட பெறமாட்டான்னு பிரதமர் சொல்ற அளவுக்கு இது இன்னொன்னு இந்து மக்களை நோடுக்கு மட்டும் இல்ல, இன்னொரு மாதம் நீங்க குழு வைக்கிறாத்த பற்றி அதான் ஏக்கத்தனம். ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாது? நீ எனக்கு ஹிந்தி தெரியாது போடா, உங்க தமிழ் தெரியுமா? முதல்ல ஹிந்திக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருக்காங்களே. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல இந்தியும் விருப்பப்படம் தான், தமிழும் விருப்பப்படம் தான். பூச்சி பிள்ளை விஷயத்துக்கெல்லாம் வாயிலேயே கத்துனாங்க, நீ அவங்களும் எங்கே போனாங்க? ஒருத்தன் பாம்பு சொல்லிச்சிருக்கேன், அவனை பற்றி ஒருத்தன் பேச மாட்டேங்கலாம். வேண்டாம் வருஷம் கேள்வி கேட்டு அவனை கொண்டு போயிருக்கலாம். என்னங்க தமிழ்நாடு இஸ்லாமியர் ஓட்டுக்காக உங்கள் வாயில் பூட்டு போட்டிங்களா? சில கமெண்ட்ஸில் வரும், கமெண்ட்ஸில் பார்த்துக்கு எல்லாத்தையும் மதிப்பு கொடுத்தோம்னா நம்ம சூடு எடுக்க முடியாது. இந்து திணிப்பு பிரச்சனையில் தொடங்கி கோவை கார் வெடிப்பு விவகாரம் வரை பல அரசியல் கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு இயக்குனர் பேரரசு. முழு பேட்டியும் பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ்நாடு நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சமயமா வந்து நித்யானந்தா வந்து உங்களுக்கு ஒரு விருது கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அந்த விருது வந்து நிறைய பேர் கொடுத்தாங்க, உங்களோட பேரு மிக முக்கியமா இருந்தது. உங்களோட படங்கள், நீங்க வந்து இப்ப இந்து மதத்துக்காக நீங்க பேசுற விஷயங்கள் அடிப்படையில அந்த விருது கொடுத்தாங்க. ஸோ அந்த தருணம் எப்படி இருந்தது? நீங்க அங்க அந்த லைவ்லயும் பேசியிருந்தீங்க. ஆமா ஆமா, இல்லை அது வந்து நமக்கு எதிர்பாராது ஒன்று, இன்பதிச்சு ஒன்று, நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைனாங்க, என்ன இருக்காரான்னு எந்த நிலைமையில இல்லை, ஒரு 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 வதந்தி மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் நூற்றி அளவுக்கு முன்பு ஒரு வாட்ஸ்அப் கால் வந்தது, கைலாஸ் வந்து பேசுகிறோம். கைலாசமாக எனக்கு இன்னும் அது அதுவும் தட்டை அம்மா பரல. அப்புறம் நித்யானந்த ஆசிரமத்துலேருந்து பேசுவாங்க, அப்போ தான் ஓ வந்து கைலாசம் இருக்கும். அப்போ நான் கொஞ்சம் சிலது கொஞ்சம் யாராவது கலாய்க்கறதா பேசுகிறாங்களோ அதெல்லாம் இருக்கலாம். முடிச்ச நம்ப நம்மள சாமிஜிக்கும் உங்களுக்கு பிடிச்சி போச்சு, அப்படியா சந்தோஷம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கலாம்னு சமையிருக்காரு. சரி, திரு பேரரசு அவர்களுக்கும் தர்ம ரக்ஷக விருதை வழங்கி கௌரவப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தீவிர ஈவினிங் யூ மீட்டிங்ல வர முடியுமா? எனக்கு ஓகேன்ட்டேன், எனக்கு நம்ப முடியல, சரி தவிர்க்கவும் கூடாது, என்ன எனக்கு பார்த்துருவோம் சரின்ட்டேன். நம்ம தான் அன்னைக்கு மூணு நாலு மணிக்குள்ள போய் திருப்பி பண்ணாங்க, அலிங்க்ல அனுப்பிட்டோம். இன்னைக்கு ஆறு மணிக்கு உள்ள வந்து பேசுறாரு சுவாமி. அவங்க சிசியில் தான் ஃபஸ்ட்டு எல்லாம் பேசிட்டே இருக்காங்க எல்லாம். அப்புறம் தான் அவர் சாமிஜி வந்தார். அவர் வந்து பார்த்தா எனக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம படம் லிஸ்ட்டு சொன்னார், அப்படியே எல்லா பேரும் சொன்னாரு. என்னன்னா நமக்கு என்னன்னா எல்லாரும் பேரஸ்னா ஊர் பேர் வைப்பாங்க தான், ஆனால் அவர் வேற கோணத்தில் பார்த்தாரு. ஆன்மீக பெயர்கள் ஆன்மீக ஸ்தலங்களின் பெயர்களாகத்தான் இருக்கும். புனித ஸ்தலங்கள் அவர் பார்த்தா திருவண்ணாமலை பழனி திருத்தணி எல்லாமே திருப்பதி, ஆமாம் எல்லாம் தேவஸ்தலங்கள் கொண்டு கொடுத்துருக்கு. அவர் வேண்டாப்புல வந்து அப்புறம் தெய்வஸ்தலங்களாக தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் ஊர்புறா தெரியுது. ஓகே, அப்போ அவர் அவங்க உங்க பாண்டாப்புல பார்க்க தானே தெரியும். அதுக்கப்புறம் சமீபத்தில் எல்லாமே அவங்க சிசியில் ஃபஸ்ட் சொன்னது, ஃபஸ்ட் சமயத்தில் அவங்க எல்லாருமே யூடியூப் பேசுறது எல்லாமே சார் சாமி வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரசியலில் மற்றதில் அமைப்புலேருந்து பண்ணுறது அது பேசி ஆகணும், சினிமாத்துலேருந்து ஒரு இதுக்கு கொடுக்கணும்னா அது பல இழப்பு இருக்கும், பல பிரச்சனை இருக்கும், அதே மீறி இவங்க கொடுக்குறாங்கன்னா அது அது உண்மை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சினிமாத்துலேருந்து நம்ம அம்மன் இந்து மத நம்ம திருவனந்த வாரியரா இந்து மத வளர்க்குறதுக்கு அதுக்கு எத்தனையோ இருக்காங்க, எவ்வளோ படித்தவங்க அதுலேயே ஊர்னவங்க எல்லாரும் சினிமாத்துறையிலிருந்து ஒருத்த இந்துக்களுக்கு கொடுக்குறாங்க. இந்து வழக்கு வழக்கிறக்கான இல்லை, நம்ம கொடுக்குறதுன்னா யாராவது இந்து பற்றி இழிவாக பேசினாலோ அதை ஒரு இதை அதிக அசிங்கப்படுத்தினாலும் அப்போ நம்ம குரல் வரும். நீ வந்து ஒன்று இந்துல இருக்குன்னு சொல்ல, நீ இந்துல சாமி நாங்கள் கும்பிட கும்பிடும் சொல்ல, நாங்கள் ஒன்று கும்பிடும் நாங்கள் ஒரு புத்தகம் இல்லை, என்னோட தாட்டை தான் நாங்கள் சாமி கும்பிட்றோம், எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, கும்பிடும் நீ போயிட்டு இருக்கு. கும்பிட்றவனை போய் நீ முட்டாலோ கும்பிட்றவன் போய் சாமியை சில அசிங்கமாக இருக்காது இருக்கலாம், நீங்கள் யாரும் சொல்லாதீங்க, நீ கண்ணு முடிக்கோ. இதுதான் நம்ம நம்முடைய அந்த 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 வட்டம் தான், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உங்களை வந்து கட்டாயப்படுத்த மாட்டோம். ஏன்னா இங்கே என் மதம் மாறிக்கோ சாமியை கும்பிடாத, என்ன அதை பற்றி நாங்கள் யாரா கேட்குறோம், உங்களை கேட்கல, எங்களை வந்து கேட்கக்கூடாது. இதுதான் இதெல்லாம் அவங்க சமீபத்து பேச்சுகள்லாம் வந்து வாட்ச் பண்ணி பண்ணிக்கிறேன், அதுக்கு சப்போர்ட்டுக்காக கொடுத்தது. அது இது வந்து விருதுங்களோட நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? பேச நேராக பேச முடியல, ஏன்னா அவர் வந்து வந்து இது ஆரம்பிச்சிட்டார்.
புதுவா பேசுறாரு. நாங்க வந்து தெரிஞ்சு நீங்க மீட்டிங்ல இருந்தீங்க இருக்கிறோம். ஆமா, அவர் எங்கெங்கிலும் பார்த்தார், எங்களுக்கு பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க அவரை பாக்குறோம்ல. பார்த்துட்டு அப்புறம் தான் புதுவாவே பேச ஆரம்பிச்சார். என்னன்னா, நம்மளுக்கு எங்கேயோ இருக்கா எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா எங்கேயோ இருந்துட்டு நம்மள ஒருத்தர் வாட்ச் பண்றாங்க, நம்மளை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறது ஓகே. அப்ப எங்கேயோ ஒருத்தர் ரீச் ஆகலாம், அதுவும் சந்தோஷம் தான். இந்து மதத்திற்கு நீங்கள் செய்யும் பல்வேறு விதமான சேவைகள் அரிதற்கும் அரியது. ஓகே சார், அந்த கைலாசன்ற மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார்? தனி தீவுங்கிறாங்க, அவர் எங்க தனியா அதுக்கு பாஸ்போர்ட் வாங்கிட்டு வாங்கலாம், அந்த மாதிரி எல்லாம் அப்ளை எல்லாம் பண்ணுங்கிற மாதிரி நிறையா வருது. அது அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த மாதிரி ஒரு தனி தீவு இதுல அது நம்பிக்கை இருக்காங்க. அதுக்குள்ள நான் போடேண்ணா, அது அதை பத்தி நினைச்சும் பாக்கல, அதை போய் ஆராய்ச்சி பண்ணல, அதுக்குள்ள நான் சந்தேகம் படல, எதுவும் படல. நம்ம அது ஒரு செய்தியை கேட்டுட்டோம் தவிர இருக்கா இல்லையா அப்படிங்கறது அது அதுக்குள்ள நானும் போகல. ஓகே சார், அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும், இப்ப இந்த விருதுல இன்னொரு நெகட்டிவா பார்க்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து அவர் வந்து தேடப்படுற ஒரு நபரா தான் இங்க இருக்காருங்கிறதுனால அவர் கொடுக்குற ஒரு விருதை வந்து நம்ம சைட்ல இருந்து ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்ற அப்படி எதுவும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஆகும் உங்களுக்கு தோணுச்சா? எனக்கு அந்த இதுல இருந்து இப்ப குற்றவாளியும் சொல்றதுனால யாரும் குற்றவாளி ஆக முடியாது. குற்றவாளி நானும் சொல்லல, தேடப்படுற ஒரு ஆளா அவர் இருக்காரு. தேடப்படுறதுனால அவர் வந்து ஒரு தேவையில்லாத ஆளுன்னு நினைச்சிட முடியாது. இன்னொன்னு, நமக்கு அவரு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு. அது அங்கீகாரங்கிறது ஒரு ஒரு நியாயமான அங்கீகாரம் சொன்ன காரணங்கள் கரெக்டா இருக்கு. அப்போ அதை நம்ம ஏத்துக்கிறது, அவங்களோட அங்கீகாரத்தை ஏத்துக்கிறது அவங்களுக்கு கொடுக்க, நம்மளுக்கு மரியாதை. மற்ற வந்து சட்டங்கள் திட்டங்கள் அதுக்குள்ள நாம விரும்பல. என்னைய அவரு மதிச்சிருக்காரு, மதிச்சு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு, அதை நான் மதிக்கிறேன், அதை நான் வந்து மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். இன்னொன்னு, வந்து குற்றவாளி இப்ப பாதிக்கப்பட்ட யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, என்ன இப்படி பண்ணிட்டாரு பண்ணிட்டாரு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. பொதுவாக அது சிலர் பண்ணலாம், அது வந்து தெளிவு ஈஸிக்கால ஒரு தெளிவுக்கு வந்துடும். அது மாதிரி இந்த விருதுங்கிறது ஓகே, கலைஞர் கருணாநிதி, கலைஞர் பட்ட யார் கொடுத்தா? எம்ஆர்ராதா அவர்கள். எம்ஆர்ராதா குளம்பூச்சி குற்றத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர், கலைஞர் தூக்க முடியாதுல்ல மாதிரி. இது வந்து அந்த இல்லை, இது வந்து எப்படி எம்ஆர்ராதா வந்து கலைஞர் கொடுத்தது இன்னைக்கு இன்றைக்கும் கலைஞர் கொண்டாடுறோமோ, அது வந்து அது வேற இது வேற. ஆனால் கலைஞருடைய திறமைக்கும் வந்து ஒரு நல்ல வசனத்தை சினிமா நேசிக்கிறது சினிமா இருக்கிறது அப்படின்னு அது ஒரு கலைஞரும் பாட்டுருக்கும் தான். அதனால் நீங்கள் எம்ஆர்ராதா ஆராயக்கூடாது. கலைஞர் மட்டும் கருணாநிதி அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கா? பொருத்தமாக இருக்கல, அவ்வளோ. அது மாதிரி நீங்கள் அதை நினைவு ஆராய்ச்சிங்க நித்யானந்த சுவாமியில். அவர் இந்து மதத்தில் உள்ளவர், இந்து மதத்துக்காக சொப்புளி பண்ணுறவர், இந்து மதத்தில் உள்ள ஒரு சாமிஜி அவர், இந்து மதத்துக்காக சப்போர்ட்டா குரல் கொடுக்கணுக்காரு, எனக்கு ஒரு விருது கொடுத்துருக்காரு. ஓகே தானே, அவ்வளோ என்னுடைய இது. பாயிண்ட் ஆஃப் யாராவது உங்ககிட்ட பேசினாங்களா? இல்லை, யாரும் பேசல. இந்த மாதிரி அவர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பேசல. அப்படி சில கமெண்ட்ஸில் வரும், கமெண்ட்ஸ் எல்லாமே வரும், கமெண்ட்ஸில் பார்த்துக்கு எல்லாரும் மதிப்பு கொடுத்தோம்னா நம்ம உசுடு எடுக்க முடியாது. ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் நிறையா ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறீங்க, நிறைய இடங்களில் பேசுகிறீங்க, எல்லாமே சில சமயம் வந்து வைரல் ஆகுது, எல்லாமே நடக்குதுன்றப்போ பர்டிகுலராக ஒரு வீடியோ ரொம்பவே வந்து சுற்றிட்டே இருந்தது. என்னன்னா, நீங்கள் மன்சூர் அலி கான் சார் உட்காந்து பேசுகிற அந்த வீடியோ, அவர் பேசி டக்குன்னு கிளம்பிடுவார், நீங்கள் அது அதுக்கான பதில் நீங்கள் அந்த இடத்துல சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கான தகவல் நல்ல மனுஷங்க, என் நல்ல நண்பர் அவர், அப்போ ஜாலியாக பேசியிருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூஜைக்கு போயிருக்கோம், ஆடு கிளீஸு அதனால கூட வரோம் பூஜைக்கு போயிருந்தோம். அப்போதான் சாமிலாம் கும்பிட்டு டைரக்டர்லாம் எல்லோரும் வந்து வேலை பார்த்துட்டு நம்ம வந்து படத்தை வாழ்த்திட்டு தான் போவோம். அதுக்கு நான் மனுஷிட்டா அதுதான் வந்த பூஜை, பூஜையில் வாழ்த்திட்டு போயிருவோம். இவங்க மயக்க வச்சோடனே இவர் டப்புனா அதை ஆரம்பிச்சார், சரி பேசி முடிக்கட்டும் அப்புறம் டைம் போய் நம்ம பதில் சுட்டிக்குவோம் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து பேசாமட்டுக்கு கிளம்புறாரு, இருந்து இருங்கண்ணே, அவருக்கு கிளம்பிட்டார், நான் வச்சுட்டு பேசணும்னு நினச்சேன். அப்புறம் ஒரு கிளம்பிட்டாரு, அது ஒரு ஜாலியாக அதான் பாட்டுலேயே பாரு, எங்க அம்மா உங்க அம்மா அப்படின்னு எங்க அப்படியே கேட்டுச்சு பாரு. அப்பவே சும்மா அம்மா உங்க அம்மா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கப்பேன், எல்லாத்துக்கும். ஆமா ஆமா, அதெல்லாம் ஆடி காட்டுவார், நல்ல மனிதர், ஃப்ராங்கா பேசக்கூடியவர். அதுல அது எதுவுங்க அதை கொஞ்சம் வயர்ல அறுப்பி விட்டாங்க, அவ்வளவுதான், அது வேற ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. என்னன்னா, மோடி அவர்களை பத்தி சொன்னாரு, பேசுங்க, மோதியை பத்தி தப்பான மனிதன் சொல்லிருக்கேன், உங்களுக்கு கோவம் வர வேணாமா? ஆனா அவர் கால் தூசி கூட ஈடாக மாட்டான்ட்டு அடுத்த பேச நினைச்சிருந்தேன், சரி அப்புறம் போனதுக்கு அப்புறம் சொல்லிட்டு. அப்படியே ஒரு பிரதமர் வந்து ஒரு காலி தூசிக்கோட பெறமாட்டான்னு பிரதமர் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஜனம் இருக்குல்ல. மனுஷனே ஒரு நடிகர் வந்து பிரதமர் வந்து ஒரு கால் தூசி பெறமாட்டான்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சைவத்தன்மை பிரதமருக்கு இருக்கு, நாட்டுக்கு இருக்கு. வேற நாட்டில் சொல்ல முடியுமா? போய் நேற்று பேர் சொல்லிருக்கலாம், போயிட்டு ஒரு பிரதமர் மாதிரி சொல்லிருக்கலாம், இந்தியாவை வச்சு இந்திய பிரதமர் நினைச்சிட்டு நம்ம பெருமைப்பட வேண்டியதுதான். அவர் அவர் ஜாலியாக விஷயம், அது பெரிய விஷயம் இல்லை, நம்மளுக்கு பிடியாக போட்டு அதை பண்ணிட்டாங்க. ஸோ கட்சியில் உங்களோட ரோல் என்ன சார், எப்படி அது அந்த ரோல் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து நான் வந்து
பிஜேபி உள்ள போனதுக்கு மற்ற கொள்கைகளாக கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த இந்து மதத்தை சீண்டாத திட்டாத அசிங்கப்படுத்தாத ஒரே கட்சி பிஜேபி தான். மற்ற எங்கே பார்த்தாலும் இது இந்து எதிர்ப்பு தான் ஒரு கொள்கையாக இருக்கும். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மற்ற கொள்கையில் அதை போயிட்டு சும்மா பல்ல வீம்புக்கு இது படிக்கிறது அப்படின்னு வந்து நாங்கள் நான் சொல்லலை, நாங்கள் எழுதிச்சு சொன்னோம், அது மாதிரி என்ன எங்களுக்கு இருக்குது சொல்லலாமா? இப்போ அண்ணா பற்றி பெரியார் எழுதியிருக்காரு படிக்கலாமா? கலைஞரை பற்றி கண்ணாசன் இருக்காரு படிக்கலாமா? அவர் நான் இருக்கு எங்கே எது சொன்ன நீங்க யாரோ எழுதி வச்சாங்க இருக்கா? இப்போ இப்போ படிக்க என்ன என்ன பிரச்சனை புரியும்? இது நாட்டுக்கு தேவையா? அப்போ அது பிரச்சனை இருக்கு நாட்டில், எத்தனை பிரச்சனை இருக்கு நாட்டில். நீ போய் 2 வருஷம் படிச்ச ஒரு பேப்பர் எடுத்து சொல்லி விட்டு வந்து இருக்க படித்தேன் அப்படின்னா இதெல்லாம் எங்களை கேன நடக்கிறது. இந்த இந்த மாதிரி விஷயங்களில் தான் நான் என்னுடைய பங்கு தவிர இது போல தான் என்னது அதுக்கு மேலே போய் இழுத்து விடுறது அப்போ அவங்க கையிலும் இருக்குது. நம்ம ஒரு லிமிட்டோட இருக்குன்னா சும்மா திருப்தி நோண்டிக்கிட்டு இப்போ பரிசு கொடுத்தது இந்து மக்கள் இன்சல் பண்ணுறது இந்த சில வார்த்தைகள் இருக்குல்ல, வார்த்தைகள் வந்து வேஷமானுங்கிறது அவங்க மைக்கில் சொல்ல ஒரு வார்த்தை அது ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர்களாக இருக்காங்க அவங்களுக்கு சொல்லும் தெரியாது அவங்களுக்கு அப்படி வேணும் பண்ணுறியே காயப்படுத்துனுங்கிறது பண்ணுற வார்த்தைகள் தான். நியாயம் பேசுகிறவங்க அந்த வார்த்தைகள் வராது. அப்போ அது எப்படி ஒரு ஒரு நாகரிகமாக பேசுகிறவங்க இருக்குல்ல. ஓகே நீங்கள் நீங்கள் இந்த மனுஷ பண்ணிங்க நாங்கள் இருக்கோம் நிறைய புக்கை டெல்லியில் நம்ம என்ன சர்மா அது அது ஏற்கனவே நபிகளை பற்றி ஒரு புக்கில் உள்ளதாக சொல்லிச்சு. என்ன பிரச்சனை ஒன்று இதுவும் உலகம் எத்தனை வர மாதிரிலாம் பில்டப் பண்ணாங்க. அந்த நாட்டிலேருந்து கண்டனம், இந்த நாட்டிலேருந்து கண்டனம், மூன்றாம் உலக போகிற மாதிரிலாம் பண்ணிங்களே. அது ஒரு புக்கில் இருந்துச்சு படிச்சுது. ஓகே அது அப்படி அவங்க கட்சியில் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ அது ஏதோ இருக்கிற படித்ததுக்கு பண்ணும்போது அது நடைமுறையில் இருக்குது. இன்னைக்கு நபிகள் நாயகங்கிறதும் பைபிள் குரான்லாம் இன்னைக்கு நடைமுறையில் அவங்க உறவு ஃபாலோ பண்ணுறாங்க. மனசு தான் இல்லைங்க அது எனக்குலாம் நீங்கள் சொல்லித்தான் அந்த புக்கு எனக்கே தெரியுது. ப்ரூஸ் புக்கெலாம் அவங்க எழுதுதாங்க அதனே அது அந்த குப்பையில் இதுக்கு இது தூக்கி போட்டுக்கிறீங்கிறேன். அதை படித்து நீங்கள் அதை முடி வாழ்றியா? நீ வாழ்ந்துக்கோ, நாங்கள் வாழறப்பா. நீ அது அதுபடி வாழ்றியா? அதையும் குறை சார் சொல்கிறேன். மனசு படி நீ வாழ்றியா இல்லை அந்த எங்கள் இந்து மதத்தில் இருக்கியா? நீங்கள் எனக்கே நீங்கள் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க முதல்ல. எப்பவும் கேட்குறேன் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்துவா இல்லை கிறிஸ்டினாக மாறியிருக்கீங்களா இல்லை முஸ்லீமாக மாறிட்டீங்களா இல்லை நாங்கள் வந்து நாத்திகர்கள் உங்கள் சாமி இல்லை அப்போ சொல்லிடலாம். நீங்கள் அவங்க உங்களுடைய நிலைப்பாடை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் முதல்ல சொல்லிடுங்க. முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுங்க. நீங்களே மர்மமாக இருக்கீங்க. பொண்ணுட்டு சேர்த்து போச்சுன்னா கிறிஸ்து மரபடி அடக்கம் பண்ணுறிய, தங்கச்சி இறந்துட்டா கிறிஸ்து மரபடி அடக்கம் பண்ணுறிய. நீங்கள் யாரும் எனக்கு தெரியல. ஏன் இந்து முகமுடி போட்டுட்டு எதுக்கு நீ எங்கே மூஞ்சியை கிளிக்கிறீன்னு கேட்குறேன். இதுதான் இந்த மாதிரி விஷயங்களும் போது நீங்கள் அரசியல் ஆயத்தை பிரச்சனை பிஜேபி அரசியல் இது பண்ணுது அந்த 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 செயல்பட நீங்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. அது பேசுகிறாங்களா யாராவது? நீங்கள் கொஞ்ச நாளாக பாருங்கள், சிலர் வந்து மேலே மைக் அடைச்சா இதை விட்டுறாங்க. நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு திணிக்காத இந்திய திணிப்புக்கு இந்தி திணிப்பு போராட்டம். திணிச்சா போராடு, விரும்பினா படிங்கன்னு சொல்கிறாங்க. இந்தி திணிப்பு எதிர்த்து போராட்டம் யார் முட்டாளாக்குறீங்க? வே ஒரு ஆரோக்கியமானது எதுவுமே இல்லை. இப்போது எல்லாமே மக்களை முட்டாளாக்குறதும் மக்களை தேசத்துக்கு போகிறதும். ராஜராஜன் வந்து இந்துல என்ன இப்போ சொல்லி என்ன பேசணும்? நீ சொன்ன மக்கள் நம்பிட போகிறாங்களா? என்னைக்கு விஷயங்களை கட்டினாலும் இந்தியாவிலே இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலும் பெரிய கோயிலும் இருக்கும். தமிழ்நாடு அடையாளமா அதான் இன்னைக்கு. அப்படி கோயிலை கட்டணும் போயிட்டு இன்னைக்கு இந்துல இன்னும் அதுக்கு தேவையா போ? நீ சொல்லிக்கோ, நீ சொல்லிக்கோ, நீ அவர் வந்து சைவர்னு சொல்லிக்கோ. யாரும் நீ வெளியே போ. உங்க பசங்க படிப்பாங்களோ பேரங்க படிப்பாங்களோ கொஸ்டின் வந்தா ராஜா சொன்ன எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சைவ மதத்தை சேர்ந்தவர்னு எழுதுறான்னு சொல்லி அவனு சொல்லிக்கொடு. மார்க் போட்டா போறான், போட்டாட்டா போறான். எங்களுக்கு தேவை எங்களுக்கு இந்து தான். இதில் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு கோவம் வருது. தேவையில்லாத ஒரு விஷயத்தை போய் நீங்கள் வந்து இந்து மக்களை சீன்றது, அவங்க நோவடிக்கிறது. இது இன்னொன்று இந்து மக்களை நோவடிக்க மட்டும் இல்லை, இன்னொரு மாதத்தை நீங்கள் குழு வைக்கிறதுக்காக பற்றிய அது அதுதான் ஆயோக்கியத்தனம். நீங்கள் எங்களை சீன்றதுக்காக கூட இல்லை ஃபஸ்ட்டு. அது 40-20 வருஷம் அது அது தெரியும். இந்துக்கள்லாம் மானம் கட்டவங்க, என்ன சொன்னாலும் சைவத்தின் உள்ளவங்க, என்ன சொன்னால் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. இவங்களுக்கு அந்த இதெல்லாம் மத ஈடுபாடெலாம் புதுசாக இல்லை. அவங்களுக்கு இன்னொரு மாதம் சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ இன்னொரு ஒரு ஒரு வகுப்பினரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ இந்து மதத்தை சீண்டக்கூடாது. அதை விட்டுட்டு அது பேசி நீ அரசியலுக்கு வாங்க, மக்களுக்கு என்ன அளவுன்னு சொல்லுங்கள், அதுக்கு போராடுங்க. இதுக்குள்ளே இருக்க இதுக்குள்ள அப்படினா திருப்பி நாங்களும் பழசெல்லாம் கலர் கலர வேண்டியிருக்கோம். பழைய தலைவர் நீ கொண்டாட தலைவர்கள வாழ்க்கை வரலாறுலாம் திரும்ப தூசட்டப்படும். அதுக்கிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு புக்கெலாம் இருக்குது, எல்லார பற்றியும் புக்கெலாம் இருக்குல்ல, படிப்போம். அதேமாதிரி இப்போ நீங்கள் சொன்ன அந்த இந்திய எதிர்ப்பு அப்படின்னாலுமே வந்து இப்போ ரீசெண்டாக சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்தி தெரியாது போடா அப்படின்ற மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அது ஒரு ஒரு கல்ச்சராகவே மாறுது. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? இப்போ இந்தி தெரியாது போடான்னு வணிகன்னு போட்டாங்கல்ல, ஆமாம், அவங்கள கூட்டுவாங்க ஒரு 4 பக்கம் தமிழ் எழுதிச்சுங்க பிள்ளை இல்லாமல். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் தெரியுமே தெரியாது, நீங்கள் ஹிந்தி தெரியாது போடா, உங்களுக்கு தமிழ் தெரியுமா? முதல்ல நீங்கள் கூட்டு வருங்க வைப்போம். சும்மா ஒரு ஒரு ஃபேண்டிஸ் இல்லைங்க. பனியில் சில லெட்டர் இருக்கும்ல, கிஸ்மி
என்னமோ வார்த்தை போடுவாங்க, டச் மீ அப்படின்னு போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியில் ஹிந்தி தெரியாத போடான்ட்டு. உனக்கு ஹிந்தி தெரிஞ்சா என்ன தெரியட்டும் எனக்குன்னா. இப்போ அவங்க போகிறவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சது அப்போ தெரியாதனால எனக்குன்னு பாதிப்பு இல்லையே. அவருக்கு யாரும் ஹிந்தியை திணிக்கலை, விரும்பினா படிங்கிறாங்க. விரும்பாட்டா இந்திய கட்டாய படமாக்குனாதான் இதுக்கு எல்லாமே அர்த்தம். என்னோடய க்வெஸ்சன், இப்போது தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஒரு பெரிய மொழி காப்பு, தமிழ் மொழி காப்பாற்று. இவங்க வந்து இந்தி திணிப்பு கூடாது கூடாதுங்க, இந்தி உள்ளே கொண்டு வராதுங்கிறாங்க. இருக்க தமிழுக்கு பெரிய ஆபத்து இருக்குது, அதை யாரும் இங்கே கவனிக்கலை. தமிழ் இருக்கா, தமிழ் வளருதா அப்படிங்கிறது இங்கே யாருக்கும் கவலை இல்லை. இந்தி மேலே நீ கவனப்புறம் அங்கே தான் இருக்குது. இங்கே தாய்மொழி இன்றைக்கி எத்தனை ஸ்கூலில், இன்றைக்கி பெரும்பாலான ஸ்கூலில் தமிழ் பாடமே இல்லை, தமிழ் விருப்பப்படுத்த வச்சுருக்காங்க. பெரிய வேதனையான விஷயம்னா இந்தி திணிப்பு கூடாது, இந்தி திணிப்பு கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இந்திக்கு அவ்வளோ விருப்பம் இருக்காங்களே. இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் இந்தியும் விருப்பப்படம் தான், தமிழும் விருப்பப்படம் தான். எல்லாம் எக்ஸ்ட்ரா கன்னடம் வச்சுருக்காங்க, சமஸ்கிருதம் வச்சுருக்காங்க. இது எவ்வளோ ஒரு ஆபத்து. தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் தமிழ் பசங்க கட்டாய படம் தமிழ் படிக்கணும் வேணாமா? அந்த அதையே நீங்கள் சுட்டி கட்ட மாட்டேங்கிறீங்க, அதுக்கே போராட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் இந்தியை தூக்கி போடுங்க. நீங்கள் தமிழ்னு தமிழ் கொலை கொடுக்குறீங்களா? தமிழுக்காக வாழ்கிறேன், தமிழுக்காக வாழ்கிறேன் சொல்கிறீங்களே. அப்போ நீங்கள் இப்போ தமிழ் வாழ்க்கணும்ல, அப்போ தமிழ் என்ன நிலமில் இருக்குன்னு ஏதாவது யோசிச்சிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூலும் எந்த ஸ்கூலாக இருந்துச்சு அங்கே எல்லா ஸ்கூலும் தமிழ் கட்டாய படமாக்கணும்னு நீங்கள் போராடுங்க. அப்போ தான் தமிழ் நீங்கள் அப்போ தான் நீங்கள் தமிழ் மொழிக்காக நீங்கள் போராடுங்க அர்த்தம். அப்போ தான் தமிழ் மொழி மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். சார், இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர் நடந்த அந்த விபத்தினால வந்து வானதி சீனிவாசன் வந்து கோயம்புத்தூர் பந்த் நடத்தணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் தமிழக தலைவராக இருக்கிற அண்ணாமலை வந்து நான் தலைவராக எதுவுமே எந்த அறிவிப்புமே வரல அப்படின்றத அவரும் சொல்லியிருந்தார். ஒரே கட்சிக்குள்ள இந்த ஒரு நிலைப்பாடுல ரெண்டு கருத்துக்கள் இருக்குல்ல சார், இதை நீங்க அந்த கட்சியில் இருக்க ஒரு ஆளா எப்படி பாக்குறீங்க? இல்ல, வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து இது கோர்ட்டு இப்போ சொன்னாங்களே பந்து நடத்தக்கூடாது, நடத்தினா போலீஸ் நடவடிக்கைமோ எடுத்துக்கலான்ட்டு கோர்ட் சொல்லியிருக்கு. இது கோர்ட்டு சொல்றதுக்கு முன்னாடி சொன்னது அவங்க, ஒரு ஐடியா இருந்துக்கலாம் அண்ணாமலை சாருக்கும் பந்து வைக்கலாம் ஒரு ஐடியா இருந்துக்கலாம். ஆனால் அவர் அபிஷியலாக அலௌன்ஸ் பண்ணலை. வானதி சீனிவாசன் சொன்னது கோர்ட்டு தீர்ப்புக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதனால் அது பந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். இப்படி அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் சொன்னால் தான் தப்பு, கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் நடத்திய தீர்வு சொன்னால் தான் அது தப்பு. அது அதுக்கு முன்னாடி சொன்னது, அது ஒன்று நடக்காது, அது ஒன்று கிளியர் ஆச்சு. எனக்கு இப்போ இது பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு இது விபத்து இல்லை, விபத்துங்கிற சொன்ன விபத்துலாம் இல்லை. இது வந்து கார் வெடிகுண்டு, இது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு தமிழ்நாட்டில் நம்ம வந்து வெக்கி தலை குனியணும்னா, இன்றைக்கி அந்த கார் வெடித்தவன் இப்போ அவன் சைட்லேயே ஒரு தடைகளை பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே 95-96 பொருள் இருந்திருக்கு, 75 கிலோவுக்கு வெடிக்கக்கூடிய மருந்துகள்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க, லெட்ரு ஒன்று பிடிச்சிருக்காங்க, எந்தெந்த இடம்லாம் குறிப்பிட்டு வச்சுருக்காங்க, இவ்வளவுலாம் நடந்திருக்கு. அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு கார் வெடித்ததோடு அது முடிவு இல்லை. இதுக்கு பின்னாடி யாராக இருக்கா, என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே இவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன எவ்வளவு கண்டுபிடிக்க சூழ்நிலை இருக்கும். தெய்வதேனமாக என்னென்னா, அந்த கார் வெடித்ததோடு அந்த உயிரோடு போச்சு, ஆனால் அவங்க எய்ம் பண்ண மாதிரி ஒரு இடத்துக்கு போய் எங்கே வெடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் எத்தனை உயிர் போயிருக்கும். இன்றைக்கி இந்த அவன் வந்து பயங்கரவாதி தான், அவன் வந்து பயங்கரவாதி தான், அவன் தீவிரவாதி தான். அது ஒரு குறிப்பிட்ட மாற்ற சொல்லி அவங்கள வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இஸ்லாம் அந்த கோயம்புத்தூர் இஸ்லாமியர்களே அவனை இஸ்லாமா நினைக்கல, அவனை உடம்பு வந்து நாங்கள் அடக்க பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு அண்ணா குடும்பத்தை தூக்கி வச்சிட்டாங்க. அப்போ இவனை அந்த இஸ்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது, அதை வச்சு நம்ம வந்து இஸ்லாமியர்களெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. இதான் வந்து ஒரு உயிரை கொள்றதுக்கு முற்பட்டவன் ஃபஸ்ட்டு மனுஷனே இல்லை. மனுஷனே இல்லைங்கும்போது அவனுக்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, கட்சி இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் மிருகம் தானே, அவன் அதுக்கு என்ன மதம் இருக்க. அப்போ அவனுக்கு இப்போது அவன் மேலே கூட கோபம் இல்லைங்க, அவன் சைடில் கண்டுபிடிச்சி 6 பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க, அவன் உடந்தே இருந்தவங்கள. அவங்களோட சில பல கட்சிகளுக்கு கோபம் இல்லை, கோபம் கூட அண்ணாமலை 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 என்ன எங்கே இது பின்னணி ஆராயிங்க, ஏன்னா இது வந்து இது தீவிரவாதம் பயங்கரவாதங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இது பெரிய டேஞ்சரஸ், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, யார் பின்னணி, என்னென்ன எந்த முறையில் வந்தாங்க, இதெல்லாம் ஆராயிங்க ஒருத்தர் சொல்லியிருக்காப்ல, துடிச்சிருக்காப்ல. அவரை போய் அக்யூஸ்ட் மாதிரியும், அவரை போய் என்னமோ தீவிரவாத மாதிரியும் பயங்கரவாத மாதிரியும் அவருக்கு குடும்பம் எரிக்கிறது, அவருக்கு ஒளிகணும் கோஷம் போடுறது, அவருக்கு எதிராகவே எல்லா அரசியல் கட்சியிலும் அண்ணாமலைக்கு எதிராகவே நீங்கள் குரல் கொடுக்குறது, அவர் என்ன பண்ணார் வெளிப்படையாக சொல்லுங்கிறாரு, சொல்லுங்கள். மக்கள் பொதுவான மக்களுக்கு எங்கேயும் ஆபத்துனா நீங்கள் அண்ணாமலை மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி, நீங்கள் அண்ணாமலை இல்லை. நீங்கள் வந்து அண்ணாமலை சொல்லி நீங்கள் சொல்லாமல் அப்படி மூடி மறைக்கும் போது
உங்களுக்கு மேலே பப்ளிக்கு நம்பிக்கலாம் போயிடும். பெரிய டேஞ்சர் இது. உப்புச்சு பிள்ளை விஷயத்துக்கெல்லாம் வாயிலே கத்துனாங்க பல கட்சிக்காரங்க. நீ அவங்களும் எங்கேயும் போனாங்க, யாரோ ஒருத்தர் கண்ணு வச்சுக்கலாம் நாங்கள். இன்றைக்கி ஒரு ஒரு பெரிய ஒரு கார் வெடி கொண்டு வச்சு வெடிச்சிருக்காங்களா. லெட்ரு எல்லாம் எல்லாம் இதில் எல்லாமே ஆதாரத்தில் நேற்று ஆதாரம் கட்டிட்டாங்களே, எத்தனை பொருள் இருந்துச்சு, லெட்ரு என்ன எழுதியிருக்கான், எந்தெந்த இடம்னு பொறுப்பிட்டுருக்காங்க, ஜிகாத்து நோக்கி நாங்கள் போகிறோம் எழுதியிருக்காப்புல. அப்போ ஒருவேளை இது தான் இது ஒன்று கன்ஃபார்ம் சொல்லணும், ஒருவேளை பயங்கரவாதி இருந்தால் தீவிரவாதம் இருந்தால் நாங்கள் மிக்க கண்ணு தெரிவிக்கிறோம், அடகுடைய போய் அடக்க வேண்டும். இதான் சொல்லுங்கள், எத்தனை வரையாளுக்கு பேசுகிறியே, அதை கூட சொல்ல முடியலன்னா எதுக்காக ஏன் சொல்ல முடியல உங்களால், ஏன் உங்களை கண்டனங்க ஏன் உங்களை தெரிவிக்க முடியல. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஒரு இஸ்லாமியர் ஓட்டுக்காக உங்கள் வாயில் பூட்டு போட்டிங்களா, அவங்களும் சிக்கிஞ்சாங்களே. இஸ்லாமியர்களே ஒரு உயிரை ஒருத்த கொள்றான்னா அவன் முஸ்லீமே இல்லைன்றான், அது பணத்தையும் மதிக்கல அவங்க. அப்போ இஸ்லாமியர்களே அவனை தூக்கி குப்பையை தூக்கி போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்னையா சப்போர்ட்டு கட்டுறீங்க. அப்போ இதெல்லாம் போகப்போ மக்களுக்கு அப்புறம் வந்து நம்பிக்கலாம் போயிடும். ஆட்சி மாற்றம் 98 இதே கோவையில் குண்டு வெடிப்பு, அந்த குண்டு வெடிப்பு தான் அடுத்த ஆட்சி மாற்றம் அடைஞ்சிச்சு. ஜெயலலிதா மேயர் ஒரு ஆடம்பர கல்யாணம், வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஆடம்பர கல்யாணம் பண்ணாங்க, அந்த ஆடம்பர கல்யாணம் தான் ஒரு ஆட்சி மாற்றம். ராஜீவ்காந்தி கொலை, அந்த மரணம் தான் ஒரு ஆட்சி மாற்றம். இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இவர் இப்படி ஆட்சி பண்ணார், இவர் இப்படி ஆட்சி பண்ணார், இவர் இப்படிலாம் பண்ண மக்களுக்கு நல்லது பண்ணாருன்னா இவன் ஓட்டு போடல. இந்த சில சில நிகழ்வுகள் தான் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியிருக்கு வரலாறு. இது பதட்டமான சூழ்நிலை இல்லை, என்ன பதட்டமான சூழ்நிலை, அப்போ பார்த்து 100 செத்தான் பதட்டமா. கொலை முயற்சி, நாளோட கலெக்டர் ஆஃபீஸு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே நிலையம் திண்டத்தில் வெடிச்சிருக்கும் போல இருக்கு. அப்போது ஒருத்தர் கேள்வி வைக்கிறாருன்னா, அவரையே போட்டுட்டு சீண்டி அவரை போய் அண்ணாமலை அண்ணாமலை அவர் குடும்பம் வெறிக்கிறது, அவரை போய் ஒளிங்கிறது என்ன, ஒருத்தன் பாம்பு வெடிச்சிருக்கேன் அவனை பற்றி ஒத்து பேச மாட்டேங்கிறான், ஏன்டா ஒருத்தர் கேள்வி கேட்டு அவன் குடும்பம் வெறிக்கிறான், என்னங்க தமிழ்நாடு. சிவகாசி முடிச்சுட்டு திருப்பதி பண்ணும்போது அஜித் சார் வந்து உங்களை உங்களை எப்படி சார் உங்கள்கிட்ட பண்ணுவார், வெளியே பக்கத்தான் தலை அல்டிமேட்டு பழகிட்டா. அதே மாதிரி ஓப்பனிங் சாங்கில் வந்து ஃபயர் இதெல்லாம் அவரே பண்ணியிருப்பார். அந்த ஜி இது நான் பண்ணியிருந்தார் பகிரே விஜய் சார், விஜய்க்கு சந்திரத்தை பூசிக்க எனக்கு ரத்தத்தை பூசிட்டுலாம் அப்படினார். கில்லி திருப்பாச்சி சிவாசி சூப்பர் ஸ்டார் பண்ணாங்க, கில்லி செத்துட்டாங்க அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். திருப்பாச்சி சிவாசி திருப்பதிலாம் நான் வந்து எனக்கு எதுவும் பயமும் இல்லை, நம்ம டைரக்டர் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டோம். தருமபுரி ஒர்க் பண்ணும்போது எனக்கு தபடி வரட்டி பொடி பந்த உலகமடி பேரச நீ பேசுறோட பாடுறது நல்லா புரிதி பார்ப்பினாரு. ஏன்னா ஒருட போயிட்டு வந்துட்டு எனக்கு மனசு ரொம்ப மூணு நாள் ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு. ஏன்னா அவரை சிங்கம் மாதிரி பார்த்தோம், பொடியில் அவ்வளோ வலுங்க, எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே என்ன தான் கொடுக்குன்னு சம்பளம் வாங்கலாம் சரி, காரு பங்களா என்னதான் பாராட்டு விழாக்கள் விருது வாங்கினா சரி, நமக்காக இருந்தால் ஒரு சுச்சுவேஷனில் ஓ நம்மளும் விட்டு போல இருக்கு அப்படின்னு தோணு பாருங்க. கதை குப்பையாக இருந்தால் கூட ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சுன்னா படம் ஹிட்டு. உங்கள் படங்களோட பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவாக சில விஷயங்கள் அங்கங்கே பேச போகிறதும் உண்டு. சென்னைன்னா ரவுடிசம் தான், இது பெண்களோட உடையை வச்சு ஒரு சீன் வரும், நம்ம அடி அத்தாடி அப்படி ஓகேடா அவட அடுத்த ஜென்ரேஷன் ரஜினியை மறந்துடுவாங்க அப்படின்னு நடிகர் கவிதா லக்கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த இன்டர்வியூ கிளிக் பண்ணி பாருங்க. கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.